ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் டே 360. உடல்நலம் சார்ந்த பல பதிவுகளை தொடர்ந்து நம்ம சேனல் மூலமா பாத்துக்கிட்டு இருக்கோம். அப்படி போன வீடியோல எதை பத்தி பார்த்தோம் அப்படின்னா, தலைவலி முழுவதுமா கியூர் ஆகுறதுக்கு என்ன பண்ணணும், என்ன மாதிரியான காரணங்கள்னால நம்ம பாதிக்கப்படுறோம் அப்படின்றத நுணுக்கமா ஒரு பார்வையா பார்த்தோம். அதெல்லாம் சரி பண்ணிட்டாலே தலைவலி வந்து சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இன்னொன்னு, அந்த வீடியோவுடைய கண்டினியூட்டி, இந்த தலைவலிக்கு போக்குறதுக்கு எக்ஸசைஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றது ஒரு 5 சிம்பிள் எக்ஸசைஸ் வந்து டாக்டர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ அதை நான் உங்களோட வந்து ஷேர் பண்றேன். இது வந்து தலைவலியை போக்குறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரிலாக்ஸ், ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸ் கொடுக்கும். இருக்கிற இடத்துல நீங்க எவ்வளவு ப்ரெஷர்ல இருந்தாலும் ஒரு ரிலாக்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ அதனால இந்த எக்ஸசைஸ் தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்க. நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணி பார்த்தேன். நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதாச்சும் ப்ரெஷர் இருந்துச்சுன்னா, இல்லை தலைவலி வர மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னாலே, இதை நம்ம பண்ணும்போது அதிலிருந்து முழுவதுமாக விடுபட முடியும். ஒரு சுறுசுறுப்பாக நமக்கு வந்து உடனே கிடைக்கும். அதன் மூலமாக வேலைகளும் வந்து ஈஸியாக நடக்கும். நம்ம பண்ணக்கூடிய அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம வந்து டிராவல் பண்ணலாம். ஸோ அதுக்கு ஒரு 5 எக்ஸசைஸ் இருக்கு. அதை இப்போ நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணுறேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா ஒரு தலைவலி ஏன் வருதுன்ற ஒரு நுணுக்கமான ஒரு பார்வை வந்து அந்த வீடியோவில் இருக்கு. அதை நீங்க பார்த்துட்டும் இதை நீங்க கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஓகே, வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் என்ன அப்படின்றத இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் நேருக்கு நேரம் நின்று சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் சைடில் திரும்பி நின்று சொல்கிறேன். ஸோ இது என்ன அப்படின்றத பாருங்க. இந்த தாடை பகுதி இருக்கு இல்லையா, இந்த தாடை பகுதி உங்கள் கழுத்தை நோக்கி இப்படி பின்புறமாக போகணும். உடம்பு எங்கேயுமே அசையக்கூடாது. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ். அதுக்கு என்ன பண்ண போறோம்னா, கைகளினுடைய உதவியோட நம்ம அதை செய்ய போறோம். இந்த இருக்கு இல்லையா, இப்படி தாடையா பின்னோக்கி இந்த கழுத்து பகுதியை நோக்கி நீங்க அமுக்கணும். கீழ் நோக்கியும் பின்னோக்கியும் நீங்க அமுக்கணும். இந்த இப்படி அமுக்கணும். எதுக்காக இந்த எக்ஸசைஸ் பண்றோம் அப்படின்னா, தலைவலி உண்டாகிறதுக்கு மிக முக்கிய காரணம் பாக்குறது வந்து ரத்த ஓட்டம், பிளட் சர்க்குலேஷன். நீங்கள் தலையை சுற்றி வந்து சீராக இருந்துச்சுன்னா, நல்லா இருந்துச்சுன்னா, தலைவலி இருந்துச்சுன்னா உடனே வந்து போயிடும். தசைகள் தளர்வடையணும், இந்த மாதிரி காரணங்களை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா தலைவலி வந்து சட்டுன்னு போயிடும். அதுக்காக தான் இந்த எக்ஸசைஸ் வந்து பண்ணுறோம். அதில் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் தான் இது. இது வந்து கழுத்து பகுதியில் இருக்க தசைகளை வந்து ரிலாக்ஸ் பண்ண வைக்கும், பிளட் சர்க்குலேஷனை தலைப்பகுதிக்கு சரியாக சீராக போகிறதுக்கு உதவி செய்யும். ஸோ அதே மாதிரி இப்போ முன்னாடி கவனிச்சிட்டிங்களா, இப்போ சைடில் நின்று செஞ்சு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்றத பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கையை வச்சு இப்படி தாடை பகுதியை பின்னோக்கி அமுக்கிறேன். உடம்பெங்கே அசையக்கூடாது. ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. இவ்வளோதான். இப்படி ஹோல்டு பண்ணி ஒரு 5 செகண்ட்ஸ், 10 செகண்ட்ஸ், 30 செகண்ட்ஸ் உங்களால் முடிஞ்ச அளவு நீங்கள் பண்ணலாம். ஒரு 5 தடவை 6 தடவை இதை வந்து கண்டினியூஸாக நீங்கள் பண்ணலாம். இப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த பிளட் சர்க்குலேஷன் லெவல் முதல்ல சொன்ன மாதிரி இம்ப்ரூவ் ஆகும், ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஸோ அடுத்தது செகண்ட் எக்ஸசைஸ். செகண்ட் எக்ஸசைஸில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சேம் அதே கழுத்து பகுதியை வந்து எப்படி வந்து சாய்க்க போகிறோம். ஸோ இதுவும் கைகளினுடைய சப்போர்ட் மூலமாக நம்ம பண்ணுறது தான். இப்போ இந்த கையில் இருக்க இந்த கையை இந்த காது மேலே இப்படி வச்சுருங்க. வச்சுட்டு உங்களால் எந்த அளவுக்கு உடம்ப சாய்க்காம தலையை மட்டும் சாய்க்க முடியுதோ, ஸோ இப்படி பண்ணலாம். அப்படியே கொஞ்ச நேரம் வச்சுருங்க, ஹோல்டு பண்ணுங்க. உங்களால் முடிகிற அளவுக்கு ஒரு 10 செகண்டோ 15 செகண்டோ நீங்கள் வச்சுருங்க. வச்சுருந்துட்டு இப்படி எடுத்துடலாம். திரும்ப இந்த கையை வச்சு இந்த காது பகுதியில் வச்சு தலையை மட்டும் இப்படி. ஸோ இதுவும் உங்களுடைய கழுத்து பகுதிகள், இந்த ஷோல்டர் பகுதிகளுக்கு, அந்த தசைகளுக்கு ரிலாக்ஸேஷனை வந்து கொடுக்கும், இரத்த ஓட்டத்தை வந்து சீர்படுத்தும். ஸோ அடுத்தது 3வது எக்ஸசைஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதே மாதிரி தான் தலையை தான் திருப்ப போகிறோம். கைகளினுடைய உதவி இல்லாமல் தலையை மட்டும் திருப்பி இந்த ஷோல்டரை வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஷோல்டர், அடுத்து ரைட். ஸோ இது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 செகண்ட் வந்து திரும்பிடுங்க. முடியலைன்னா, ஒரு சிலருக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஒரு 5 செகண்டில் வந்து திரும்ப தலையை வந்து திருப்பிடுங்க. ஸோ இதுவும் தலைவலியை குறைக்கிறதுக்கு உங்களுக்கு உதவி செய்யும். இது 3வது எக்ஸசைஸு. அடுத்து 4வது எக்ஸசைஸ் என்ன அப்படின்னா, இந்த எலும்புகள் நம்ம தோள்பட்டைக்கு இந்த சைடில் இருக்குல்ல, இந்த எலும்புகள் ரெண்டையும் ஒன்று சேர இப்படி ஜாயின் பண்ண போகிறோம். அதாவது இப்படி
நீங்க முன்னாடி இருந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த எலும்புகளை இப்படி ஒன்னு சேர்த்து நெஞ்ச நிமித்தி கைகளை உங்கள் சப்போர்ட்டுக்கு வந்தா பின்னாடி வந்து ஹோல்டு பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி உடம்பு வேற எங்கேயும் அசைக்க வேணாம், கைகளை மட்டும் பின்னாடி இப்படி இந்த மணிக்கட்டை ஜாயின் பண்ணி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டிங்கன்னா அந்த எலும்புகள் வந்து ஒன்று சேரும். இதனா உடம்பை ரிலாக்ஸ் பண்ணுறோம், ரத்த ஓட்டத்தை வந்து சீராக்குறோம். ஸோ அது அந்த ரெண்டு காரணத்துக்காக தான் இதை நீங்கள் எந்திரிச்சு நின்று பண்ணலாம். உட்காந்து இருந்துட்டு பண்ண முடிஞ்சுன்னா பண்ணுங்கள், நான் எந்திரிச்சு நின்றுங்க, எந்திரிச்சு நின்றுட்டு இந்த மாதிரி வந்து பண்ணுங்க. ஸோ இது ஒன்று. இப்போ நாலு எக்ஸசைஸ் முடிச்சாச்சு. அஞ்சாவது எக்ஸசைஸ் உங்களால் ஆஃபீஸில் பண்ண முடியுமா அப்படின்னு தெரில, ஒருவேளை தனி ரூம்ஸ் இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் பண்ணலாம். ஏன்னா இது வந்து ஒரு டாக் போஸ் மாதிரி நம்ம நின்றுட்டு பண்ணக்கூடியது ஏரோ எக்ஸசைஸ். சிம்பிள் தான், பட் இடம் தான் தேவை, உங்களுக்கு டைம் தேவை. ஸோ வீட்டில் வந்து கூட நீங்கள் இதை பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்றத இப்போ பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கைகளை ஊண்டி, முட்டியை ஊண்டி, கால்களை நீட்டி நீங்கள் வந்து ஒரு நாய் நிற்கிற மாதிரியான ஒரு ஷேப்பில் வந்து நீங்கள் நின்றணும். இப்பளுடைய உங்களுடைய இந்த குறுக்கு பகுதி, இந்த வயிறு குறுக்கு இல்லையா, இந்த பகுதி வந்து கீழ் நோக்கி ஃபர்ஸ்ட் அமுக்குங்க. ஒரு பென்ச் ஷேப் வந்து உடம்புல வந்து கிரியேட் ஆகும். இப்படி ஒரு 10 செகண்ட் இருந்துட்டு அப்புறம் திரும்ப இந்த வகுத்து பகுதியை மேல் நோக்கி அப்படியே உடம்பே வந்து மேல தூக்குற மாதிரி ஒரு ஆர்ச் கிரியேட் ஆகுற மாதிரி நீங்க பண்ணுங்க. முதல் கீழே இருந்த அந்த வகுத்து பகுதி அடுத்து அப்படியே மேல போகும், அந்த குறுக்கு மேல் நோக்கி வரும், அப்புறம் திரும்ப கீழ் நோக்கி மேல் நோக்கி, இதே மாதிரி வந்து நீங்க கண்டினியூஸா வந்து பண்ணலாம். ஸோ இவ்வளவுதான். இந்த 5 எக்ஸசைசஸ் வந்து உங்களுக்கு சட்டுன்னு இந்த தலைவலியை குறைக்கிறதுக்கு உங்களுக்கு உதவி செய்யும். எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, தலைவலி வந்துச்சு அப்படின்னா தலையில் பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த தலைவலி வந்து உடனே குறைஞ்சிரும். இதுக்காகலாம் இந்த தைலமெல்லாம் தேய்க்க சொல்லுவாங்க. தைலம் தேய்க்க சொல்றது எதுக்காகனா நம்ம கையில் எடுத்து உங்களுக்குள்ள இப்படியே அப்ளை பண்ணுவோம். அப்ளை பண்ணும்போது நம்ம வந்து தலையை மசாஜ் தான் பண்ணுவோம். மசாஜ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பிளட் சர்க்குலேஷன் லெவல் வந்து தலைப்பகுதியில் வந்து இம்ப்ரூவ் ஆயிரும். ஸோ அதனால உங்களுக்கு தலைவலி வந்து படிப்படியாக குறைஞ்சிடற மாதிரி தெரியும். உடனே தைலம் அப்ளை பண்ணாமே குறைஞ்சிடற மாதிரி தெரியும். ஸோ காரணம் வந்து இதுதான், நம்ம கைகளை யூஸ் பண்ணி நம்ம இப்படி அழுத்தி மசாஜ் பண்ணுறதுனால பிளட் சர்க்குலேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகி உங்களுக்கு அந்த தலைவலி வந்து குறைய ஆரம்பிச்சிடுது. ஸோ அதே தான் நம்ம இந்த சில எக்ஸசைஸ் பண்ணுறது மூலமாகவும் பிளட் சர்க்குலேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆயிரும், அதனால தலைவலி வந்து குறைஞ்சிரும். பட் இந்த தலைவலி குறையிறது வந்து ஒரு டெம்பரரி சொல்யூஷன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் இப்போ ஒரு இடத்துல இருக்கீங்க, உடனே தலைவலியை குறைக்கணும்னா இந்த எக்ஸசைசஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஆனால் முழுவதுமாக இந்த தலைவலியிலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா, நான் மொதல் சொல்லியிருக்க வீடியோவில் இருக்க மாதிரி உங்களுக்கு எதனால தலைவலி வருது அப்படின்ற நுணுக்கமான காரணங்களை நீங்கள் ஆராய்ஞ்சு நீங்கள் கண்டுபிடிச்சி அந்த காரணங்களை தவிர்த்துட்டீங்க அப்படின்னா தலைவலி வந்து உங்களுக்கு வரவே வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தலைவலியை பற்றின ஒரு புரிதல் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நண்பர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்குள்ளே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க, ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோஸை பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடிய பெல் ஐக்கன் வரும், அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு உடல்நல தகவலுன்னு உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.